ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் மகாநதி ஸ்டைல் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அவங்களோட ஆஃப் ஸ்கின் அப்டேட்ஸ், ஆன் ஸ்கின் எல்லா அப்டேட்டுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோ, நேற்றுக்கு நம்மளோட விஜய் நைட்டு ஷேர் பண்ண பிக் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே மூணு விஜயா த்ரீடாரு, அதுதான் வந்து அதில் ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. ஸோ அடுத்ததான் இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாங்க. நம்ம எல்லாரும் நைட்டு நேற்று நைட் தூங்கும்போது என்ன நினச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு காலையில் விஜய் காவேரியோட இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ப்ரொபோசல் மொமெண்ட் சொல்லி நிறைய கனவுகளோட தான் இருந்தோம். ஆனால் நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துனா யாரும் ப்ரொபோசல் சீன் எதிர்பார்த்து பார்க்காதீங்க, ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அந்த ப்ரொமோலாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு அங்கே வந்து ப்ரொபோசல் சீன்லாம் எதுவுமே நடக்கலை. விஜய் கொடுத்த இன்ப அதிர்ச்சி இருக்குல்லையா, அந்த கேக் கட்டிங், அந்த பாட்டு பண்ணது, அதிலேயே நம்ம காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டாங்க. பட் அங்கே ப்ரொபோசல் சீனே நடக்கலை. இதில் முக்கியமான விஷயம், இந்த செலிப்ரேஷனே பர்த்டே செலிப்ரேஷன் இல்லைங்க, ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன். ஒரு டீசர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தையிலலாம் இடிய தூக்கி போட்டிருக்காங்க. இல்லை, நம்ம வீக்கா ஃபேன்ஸ் பல்ப் மொமெண்ட் தான். பட் ஆனால் எபிசோட் வேறு லெவல், தாறு மாதிரி தக்காளி சோறு தான். நம்ம விஜய் காவேரியோட அந்த சீக்வன்ஸ் வேறு லெவல், வேறு லெவலுங்க. ஸோ நான் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக வந்து ஆர்டர் பண்ணுறது என்ன, நீ அழகாக இருக்குன்னு சொல்கிறார். மூணு தடவைக்கு, ரெண்டு மூணு தடவைக்கு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் அந்த மாதிரி சாப்பிட வரலாமா, 60-70 வருஷம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு காவேரிக்கு கேட்டும் கேட்காத மாதிரி இருந்திருப்பாங்களோன்னு டவுட் இருக்குங்க. ஸோ வந்து அது கேட்காத மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டைரக்டாக வந்து அக்ரிமெண்ட்லாம் எதுவும் இல்லை, நம்ம வந்து சந்தோஷமாக ரொம்ப வருஷம் வாழ போகிறோம் அப்படிதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியாமல் இவங்களை பார்க்கறது, இவங்களுக்கு தெரியாமல் அவங்கள பார்க்கறது, என்ன ரொமான்ஸ், என்ன லவ், எப்போதான் ரெண்டு பேரும் வந்து உண்மையிலேயே வந்து ப்ரப்போஸ் பண்ண போறீங்களோ தெரியல. வணக்கம், இது பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தா இது டீசன்ட்டிங்க. அப்போ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் மட்டும் இருக்குன்னு தெரியுது, நல்லாவே தெரியுது. எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருப்போம், எது நடந்தாலும் ரெடியாக தான் இருந்துக்கணும். வீக்கா ஃபேன்ஸ், மனம் தளராதிங்க, உங்களோட மனசு எனக்கு புரியுது, உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. பட் ஆனால் இன்றைக்கி எபிசோட் அதுவும் சரி, காரில் வரும்போது அந்த சீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாரு விஜய் இந்த இடத்துல. பட் ஆனால் காவேரி சொல்லலை, ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த க்யூட்டான சண்டைகளும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சீன்ஸ் பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி அந்த சண்டை மூமெண்ட்ஸ் எல்லாமே, அது சண்டைன்னு சொல்ல முடியாத ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸு. இதுக்கு நடுவில் நம்ம யமுனாவோட அழுகாட்சி சீனும் வந்துச்சு. அதெல்லாம் யமுனாவும் கொஞ்சம் பாவம் தாங்க, பாவம்னு சொல்ல முடியாது நம்ம வாயால், ஏன்னா அவங்க பண்ண விஷயங்கள்லாம் அந்த மாதிரி. ஆனால் அதுக்காக காலிலேருந்து ஒருத்தவங்களை பட்டி போட்டுறது தான் வந்து ஒரு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படியும் நினைவின் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டார், சாப்பிட வைப்பார், அந்த சீன்ஸும் வரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மணி மனோகரன் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி, அவங்களுக்கு நம்மளுடைய எம்சிஓ சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணிக்கல, கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இவங்க நேற்றுக்கு ஷூட்டிங் பண்ண மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நான் வேறு மகாநதிக்கு தான் போயிருப்பாங்களோன்னு நினச்சேன், பட் மகாநதிக்கெலாம் அவங்க போகலை, அவங்க வந்து வேறு ஏதோ ஆட் ஷூட் போயிருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலில் அவங்களோட ஷூட் வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி கண்மணி வச்சு எடுத்த ஷூட்டிங் வந்து இன்னும் பேக்கப்பில் தான் இருக்குது, அதுவும் டெலிகாஸ்ட் ஆகலை. அது எப்போ ஆகும்னு தெரியல, மேபி அது ஏதாவது எங்கேயாச்சும் லிங்க் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது எல்லாமே டைரக்டர் கையில் தான் இருக்குது, போகிற வரைக்கும் போவோம், அது போக்கில் தானே போய் ஆகணும், என்ன பண்ணுறது, நடந்தாலும் நல்லதுதான் நினச்சிட்டு போக வேண்டியதுதான். பட் ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் மட்டும் இருக்குங்க, அதனால் நம்ம எதையும் வந்து ஹோப் வச்சுக்க வேண்டாம், அதனால் கோவித் ஃப்ளோவில் பார்ப்போம். எதாக இருந்தாலும் இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டீசர் பற்றியும் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எதுவும் கருத்துதோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.